வெல்கம் டு லேர்ன் வித் நவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செல்களில் செல்களின் நுண்ணுறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செல் நுண்ணுறுப்புகளின் பணிகளை பற்றி பார்க்க போகிறோம். செல் நுண்ணுறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, செல் நுண்ணுறுப்புகள் என்னென்னலாம் இருந்துச்சு, அதோடைய பணிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செல் வால் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செல் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுறுப்பு இருந்துச்சு இல்லையா. இது செல் சுவர் அப்படின்றது செல்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த செல் சுவர் எதில் இருக்குன்னு மட்டும் பார்த்துருப்போம், தாவரங்களில் மட்டும்தான் இருக்கும், விலங்குகளில் கிடையாது. சரி, இதே நேரத்தில் செல் சுவர் அப்படின்றது எல்லா பொருட்கள்லையுமே ஒரே மாதிரி இருக்குமா? அதை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செல் சுவர் அப்படின்றது தாவரங்கள் பொறுத்த வரைக்கும், ஜென்ரலாக பிளான்ட்ஸ்ன்னு பார்க்குற நம்ம பார்க்கக்கூடிய இந்த தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டீரியல்னால ஆயிருக்கும். அதுக்கு பேர் செல்லுலோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் எதனால ஆயிருக்கு செல்களுடைய உறுப்புகள்? செல்லுலோஸ், செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல்னால தான் செல் சுவர் உருவாகி இருக்கும். இதே மாதிரி பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த பாக்டீரியாக்களுக்கும் நமக்கு செல் சுவர்களை கொண்டு இருக்கும். இந்த பாக்டீரியாக்களில் செல் சுவர் இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் என்ன வகையான பொருட்கள்னால செல் சுவர் உருவாயிருக்கும் பார்க்கும்போது, பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால தான் நமக்கு பாக்டீரியாக்களுடைய செல் சுவர் உருவாகி இருக்கும். ஜென்ரலாக பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா செல்லுலோஸ், பாக்டீரியாக்கள் பொறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால உருவாயிருக்கும். இதே மாதிரி ஃபங்கை, அதாவது நம்ம பூஞ்சைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூஞ்சைகள் பொறுத்த வரைக்கும் செல் சுவர் அப்படின்றது கைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால உருவாயிருக்கும். சரிங்களா, கைட்டன் அப்படின்றது பூஞ்சைகளுடைய செல் சுவர் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாமே ஒரு சுகர் மாலிகூல்ஸ், சுகர் காம்ப்ளெக்ஸ், சர்க்கரை மூலக்கூறுகள்னால உருவாகிருக்கிறது. இப்போ செல்லுலோஸ், பெப்டிடோகிளைகான், கைட்டன் இந்த மாதிரி பொருட்கள்னால தான் வெவ்வேறு செல் சுவர்கள் உருவாக்கப்படுது. அப்போது இதே மாதிரி நமக்கு இன்னும் நிறைய பொருட்கள், ஆல்காக்களாக இருக்கட்டும், ஆல்கல் செல்லுலோஸ்ன்னு சொல்லுவாங்க, பங்கல் செல்லுலோஸ்ன்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ்னால செல் சுவர் உருவாகி இருக்கும். ஜென்ரலாக செல் சுவர் எதனால் உருவாயிருக்கும்னு கேட்டால் செல்லுலோஸ்ன்ற பொருட்கள்னால உருவாயிருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கைட்டின் அப்படின்றது பூஞ்சைகளுடைய செல் சுவரை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல். இதே மாதிரி பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்டீரியாக்களுடைய செல் சுவர்கள் உருவாக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் செல் சுவரை பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். செல் சுவர் எங்கே மட்டும்தான் இருக்குது? பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாக்டீரியாக்கள் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், பாக்டீரியாக்கள்லையும் செல் சுவர் இருக்குது, சில பாக்டீரியாக்களில் இருக்குது, அதே மாதிரி பூஞ்சைகள்லையும் செல் சுவர் அப்படின்ற பாகம் இருக்கும். செல் சுவருடைய பணி என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். செல் சுவருடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதை செல்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோடைய மெயின் ஒர்க்கு. ஒரு பில்டிங்க்கு எப்படி செவர் இருக்குமோ அந்த மாதிரி தான் செல் வால் அப்படின்றது ஒரு செல்களுக்கு. அப்போ அந்த செல்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோடைய மேஜர் ஒர்க்கு. இதை தவிர்த்து வேறு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, அந்த செல்களுக்கு, அந்த தாவர செல்களுக்கு வடிவம், ஷேப்ஸை வந்து கரெக்டாக தரது இந்த செல் சுவருடைய பணி. இதுதான் முதல் பணி, செல் சுவரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பிளாஸ்மா மெம்பிரேன். நம்ம செல் சுவர் இருக்கு, செல் சுவரை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய படலம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி என்ன? பிளாஸ்மா மெம்பிரேன். பிளாஸ்மா மெம்பிரேன் பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? பிளாஸ்மா மெம்பிரேன்னு பேரில் தராங்க இல்லையா, அதாவது பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு சொல்றாங்க. சவ்வு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மெல்லிய படலம். அந்த மெல்லிய படலம்ல நிறைய துளைகள் இருக்கும், நிறைய துளைகள், போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய துளைகள் கொண்டது தான் அந்த பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த பிளாஸ்மா மெம்பிரேனுக்கு ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தா, யாரு செல்லுக்குள்ள வராங்க, யாரு வெளியில போறாங்க அப்படின்றத கவனிக்கிறதும், அதை அலோவ் பண்றதும் தான் அதோடைய ஒர்க். அப்போ பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படின்றது ஒரு வாட்ச்மேன் மாதிரி, ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் எப்படி வந்து யார் வராங்க யார் போறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அலோவ் பண்றாரோ அந்த மாதிரி தான் பிளாஸ்மா மெம்பிரேன் என்ன பொருள் செல்களுக்கு தேவைன்றதை எடுத்துக்கக்கூடியதும், அதே மாதிரி எந்த பொருள் தேவையில்லையோ அதை வெளியேற்றக்கூடியதும் பிளாஸ்மா மெம்பிரேனுடைய பொறுப்பாக இருக்கும். அப்போ பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படின்றது யார், டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். எது உள்ள நியூட்ரியன்ஸ் நம்ம செல்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டப்பொருட்கள் தேவை இல்லையா, உயிரினம்னு எடுத்துக்கிட்டாலே ஊட்டப்பொருட்கள் தேவை. அந்த ஊட்டப்பொருட்கள் எடுத்துக்கக்கூடியதும் அதே மாதிரி வெளியேற்றக்கூடியதும் எது வழியாக நடைபெறுது? பிளாஸ்மா மெம்பிரேன் வழியாக நடைபெறும். அப்போது இந்த பிளாஸ்மா மெம்பிரேனுடைய ஒரு பணின்னு எடுத்துக்கிட்டால் டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ். ரெண்டாவது பணி பிளாஸ்மா மெம்பிரேனுக்கு, இந்த பிளாஸ்மா மெம்பிரேன் அப்படின்றது நம்ம பிளான்ட்ஸ்லேயும் இருக்கும், அனிமல்ஸ்லேயும் இருக்கும். அனிமல் செல்ஸில் பொறுத்த வரைக்கும் செல் சுவர் கிடையாது, வெறும் பிளாஸ்மா மெம்பிரேன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த பிளேஸில் பிளாஸ்மா மெம்பிரேன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அதை செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி செல்வால் ப்ரொடெக்ட் பண்ணிச்சோ, எப்படி ஷேப் தந்துச்சோ, அதே ஒர்க்கை பிளாஸ்மா மெம்பிரேன் அனிமல்ஸ்லையும் பண்ணும். இது இதோடைய அடிஷ்னல் ஒர்க்.
அதை தவிர்த்து மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நேமே உண்டு. மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ், ஓகேங்களா? அதாவது பவர் ஹவுஸ், நம்ம செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன் ஆற்றல் நிலையம்? ஏன்னா அது பண்ணக்கூடிய பணி அந்த மாதிரி. செல்ல மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற அந்த பகுதி பொருள் தான் நமக்கு செல்லுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பண்ணக்கூடியது. அப்போது செல்லுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் தரக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு செல்களுக்குள்ளே போயிட்டு இந்த செல்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்கள் அந்த உணவுப் பொருட்களை எடுத்து அதை ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதனால தான் அந்த பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ அதோடைய மேஜர் ஒர்க்கே அதுதான். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சரிங்களா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தாச்சு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்க போகிறோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. அந்த நியூக்ளியஸை ஒட்டி ஒரு சாட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருக்கலாம். அந்த சாட்டை மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். சரி, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலே ரெண்டு வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ரைபோசோம்கள்னு சொல்லக்கூடிய பகுதிகள், அந்த நுண்ணுறுப்புகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம். கடின எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். இதோடைய பணியை என்ன ஜென்ரலாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு இதோடைய பணியை என்னன்னு பார்க்கும்போது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது புரத உற்பத்திக்கு இது உதவக்கூடியது இதோடைய முக்கிய பணி. ரெண்டாவது, செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உள்ளே வருது பார்த்தீங்களா, இந்த உள்ளே வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும், எந்தெந்த உறுப்புகளுக்கு போயிட்டு சேரணுமோ அந்த நுண்ணுறுப்புகளுக்கு எல்லாம் போயிட்டு சேர்க்கக்கூடிய ஒர்க் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நியூக்ளியஸ்க்கு அந்த ஊட்டப்பொருட்கள் வரணுமா, அல்லது நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் போகணுமா புரதங்கள், இந்த மாதிரியான ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுடைய ஒர்க். அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் வித்தின் தி செல்ஸ், சரிங்களா? செல்களுக்குள்ளவே வந்து நடைபெறக்கூடிய கடத்துதல், ஊட்ட பொருட்களின் கடத்துதலுக்கு பயன்படக்கூடியது தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரி, முதல் வகை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரெண்டாவது வகை, அந்த ரைபோசோம்கள் இல்லாத பகுதிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், மென்மையான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுடைய முக்கிய பணி. ஒன்று, புரத உற்பத்திக்கு உதவும். ரெண்டாவது, செல்லுக்குள் நடைபெறுகின்ற கடத்தல், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் வித்தின் தி செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஹெல்ப் தி டிரான்ஸ்போர்டேஷன் வித்தின் தி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அடுத்து, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தவிர்த்து நமக்கு நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாகம் இருக்குது இல்லையா? நியூக்ளியஸுக்கு ஒர்க் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நியூக்ளியஸை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம நியூக்ளியஸ் அப்படின்றது சென்டர் பார்ட், நம்ம செல்லுக்கு ஒரு மூளை மாதிரி செயல்படக்கூடியது. ஒரு செல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸாக இருக்கும், சரிங்களா? நம்ம செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்படி ஆக்டிவிட்டிஸ், எக்கச்சக்கமான நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா நியூக்ளியஸ். உட்கருக்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி அந்த உட்கருக்கள் தான் நமக்கு ஒரு செல்லுடைய செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டிஎன்ஏக்கள், நம்மளுடைய குரோமோசோம்கள், இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், கடத்து பொருட்கள், பாரம்பரிய கடத்து பொருட்கள், இதெல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்கிறது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தா நியூக்ளியஸுடைய பொறுப்பு. இதை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகிறதும் யாருடைய பொறுப்பு, உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸுடைய பொறுப்பு. இதான் நியூக்ளியஸுடைய ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி செல்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணி கொண்டு வரும். இதுதான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸை நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்க்க இருக்கிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? ரைபோசோம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரைபோசோம்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அந்த ரைபோசோம்ஸ் வெரைட்டிஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே தரேன். இப்போ ஜென்ரலாக செல்களுக்குள்ள ரைபோசோமுடைய ஒர்க் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். செல்களுக்குள்ள ரைபோசோம்களுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான், எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். இங்கே நம்ம பார்க்கலாம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஒட்டி இருக்கக்கூடியது தான் இந்த ரைபோசோம்கள். இந்த ரைபோசோம்கள் என்ன ஒர்க்கை பண்ணுன்னு பார்த்தா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இதோடைய முக்கியமான ஒரே ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா புரத உற்பத்தி, இதுதான் அதோடைய முக்கியமான பணி. அதனால தான் ரைபோசோம்களுக்கு இன்னொரு ஒரு பேர் தரும். எப்படி மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு பார்த்தோம், ரைபோசோம்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரோட்டீன் ஃபேக்டரி. ஓகேங்களா? செல்களின் புரத உற்பத்தி, புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரத தொழிற்சாலை, ப்ரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்றது என்ன? ரைபோசோம்கள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பிளாஸ்டிட். ரைபோசோமுக்கு ஒரே ஒர்க்கு அதுதான், அதுக்குள்ள டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு வீடியோ தனியா தரேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த டைப்ஸ் பார்ப்போம். பிளாஸ்டிட்ஸ், பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது இன்னொரு ஒரு முக்கியமான நுண்ணுறுப்புகள். பிளாஸ்டிடுகள் பற்றி என்ன சொல்லணும், இங்கே நம்ம பார்க்கறது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம்ல,
பிளாஸ்டிட்டுகளுக்குள்ள வகைகள் நிறைய இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிளாஸ்டிட்டுகளுடைய வகைகளில் குளோரோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வகை உண்டு, அதுதான் பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேர் சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்டர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிளாஸ்டிட் வெரைட்டி இருக்கிறதுனால தான் ஒரு பிளான்ஸில் பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன். அப்போ பிளான்ட்ஸ் க்ரீனாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? குளோரோபிளாஸ்டின்ற ஒரு பிளாஸ்டிட் வெரைட்டி இருக்குது. பிளாஸ்டிட்னா தமிழில் கணிகங்கள். கணிகங்கள் பார்க்கறதுக்கு ஒரு முட்டை மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். நம்மளுடைய தாவர செல்களில் மட்டும்தான் இது இருக்குன்னு பார்த்துருக்கோம். பிளாஸ்டிடுகள் அனிமல் செல்ஸில் இருக்கிறதில்ல. குளோரோபிளாஸ்ட், இந்த குளோரோபிளாஸ்டுடைய வடிவம் பார்க்கலாம். இதை பற்றியும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ தரேன், பிளாஸ்டிடுகள் பற்றி. இதில் குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஒரு தனி வீடியோ தரேன். அடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸுடைய பணி என்ன? சரி, ஃபஸ்ட்டு பிளாஸ்டிடுடைய பணி சொல்லிடுறேன். என்னென்ன டைப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பிளாஸ்டிடுடைய பணிகள்னு எடுத்துக்கிட்டால், கலர் தரது. ஒரு பிளான்ட்டுக்கு கலர் தரக்கூடிய ஒர்க் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா பிளாஸ்டிக்ஸ் கிட்டே இருக்குது. கலர் தருது அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் க்ரீன் கலர் அப்படின்றது என்ன காரணமாக இருந்துச்சு? குளோரோபிளாஸ்டின்ற பிக்மெண்ட், குளோரோபிளாஸ்டின்ற ஒரு பிளாஸ்டிட் இருந்துச்சு. அதில் தான் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட் இருக்கிறது தான் க்ரீன் கலரை தருது. சரி, இந்த குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெறும். ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி தாவரங்களில் நடைபெற்றாதான் அந்த தாவரம் உணவை தயார் பண்ண முடியும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடியது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தா பிளாஸ்டிடுகளுடைய பொறுப்பு. உணவு தயாரிக்கிறது பிளாஸ்டிடுகளுடைய பொறுப்பு தாவரங்களில். அடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நுண்குமிழ்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பபுள் மாதிரி இருக்கக்கூடியது வேக்யூல்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர். பிளான்ட் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கும் வேக்யூல்ஸ். அனிமல் செல் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். வேக்யூலுடைய ஒர்க் என்ன, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, செல்லுக்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ரெஷர்ஸ் இருக்கும். செல் அப்படின்றது ரொம்ப அடைப்பட்ட ஒரு பொருள் இல்லையா? அதுக்குள்ளே எக்கச்சக்கமான மெட்டீரியல் சேர்ந்து ரொம்ப அடைச்சி வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த செல்லை சுற்றி நிறைய செல்கள் வந்து சூழ்ந்து இருக்கும். எப்படி ஒரு பில்டிங்கில் செங்கலை சுற்றி இன்னொரு செங்கல் நிறைய வந்து ஃபார்ம் ஆகிருக்குமோ, நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோமோ, அந்த மாதிரி செல்களை சுற்றி நிறைய ப்ரெஷர் ஜாயிண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது இன்ட்ரா செல்லுலார் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. செல்களுக்குள் ஏற்படுகின்ற அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தா வேக்யூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்குமிழ்களின் பொறுப்பு. அப்போ முதல் வர்க்கே வேக்யூல்ஸ்க்கு இது தான். அடுத்து செல்களுக்கு தேவையான சில ஊட்ட பொருட்கள், நியூக்ளியர் சாப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா, நம்ம சாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சாறுகள், செல் சாறுகள் எல்லாம் எதுவாக இருக்கலாம். செல் சாறுனா செல்லுலார் சாப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஊட்டச்சத்துக்கள், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், என்சைம்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம ஜென்ரல் ஒரு நேமு செல்லுலார் சாப், செல் சாப் அப்படின்னு சொல்லிட்டு செல் சாறுன்னு சொல்லிடுவோம். அந்த பொருட்களை சேமித்து வைக்கிறதும் வேக்யூல்ஸுடைய ஒர்க். இன்னும் சில வேக்யூல்ஸ் ஒரு சில தாவரங்கள்லையோ அல்லது சில விலங்குகள்லையோ உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கிறது பணியாக கொண்டிருக்கும். இதெல்லாம் வேக்யூல்ஸுடைய முக்கியமான பணிகள். இதுதான் முக்கியமான நம்ம பார்ட்ஸ், ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஆர்கனல் பற்றி பார்ப்போம், லைசோசோம். லைசோசோம் அப்படின்றது முக்கியமான ஒரு செல் ஆர்கனல். இந்த லைசோசோமுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு நேம் இருக்குது. இதுக்கு என்ன நேம்னு பார்க்கும்போது, சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்களின் தற்கொலை பை அப்படின்னு சொல்லிட்டு லைசோசோம்களுக்கு பேர். ஏன் லைசோசோம்களுக்கு அந்த பேர்? இது பண்ணக்கூடிய பணி அதுதான். அதாவது உள்ள நம்மளுடைய செல்களுக்குள்ள எந்த தேவையற்ற பொருட்கள் வந்தாலும், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நுண்கிருமிகள், எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் செல்களுக்குள்ள நுழைஞ்சாலும், இந்த நியூக்ளியர், இந்த லைசோசோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 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 நுண்ணுறுப்பு அந்த அந்த பேத்தோஜன்ஸை விழுங்கிடும். அந்த பேத்தோஜன்ஸை விழுங்கிட்டு அந்த பேத்தோஜனோட சேர்ந்து இந்த லைசோசோமும் அழியும். அதனால தான் இதை சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது செல்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து காப்பாற்றுறது யாருன்னு பார்க்கும்போது லைசோசோம்கள். அதுதான் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ். அடுத்து சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரோசோம்களை பற்றி பார்க்கும்பொழுது, சென்ட்ரோசோம்கள் அப்படின்றது பாகமாக உடைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் சென்ட்ரியோல்கள்னு சொல்லுவோம். சென்ட்ரோசோம்கள் எதில் மட்டும்தான் இருக்கும்? அனிமல் செல்ஸில் மட்டும்தான் சென்ட்ரோசோல், சென்ட்ரோசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ஸ் இருக்கும். இந்த சென்ட்ரோசோமுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம செல்களை டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் பிளவுன்ற நிகழ்வு நடைபெறும். எல்லா செல்கள்லையுமே செல் பிளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அடுத்த செல்கள், புது செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த செல் டிவிஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா, இந்த சென்ட்ரோசோம்கள் பங்கேற்கும். செல் பிளவில் பங்கேற்கும் ஒரு நுண் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரோசோம்கள். இதுதான் இதோடைய பணி, செல் பிளவு, செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அடுத்து கோல்ஜி பாடிஸ் கோல்கை உடலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இது பிளான்ட் செல்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிக்டியோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்துருப்போம். இந்த கோல்கை உடலங்களுக்கு பணியே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான மூன்று பணிகளை பண்ணும். என்னென்ன பணிகள்? நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், ரைபோசோம்களாக இருக்கட்டும், புரதங்களை உற்பத்தி பண்ணக்கூடியது ஒர்க் இதுக்கு. இப்போ புரதங்கள் உற்பத்தி ஆகுது, அதே மாதிரி செல்லுக்குள்ளேயும் நிறைய புரத பொருட்கள் வருது, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது கோல்ஜி பாடிஸ் கிட்ட இருக்கு. புரதங்களை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து கோல்கை உடலங்கள் செயல்படும். ரெண்டாவது இன்னொரு ஒர்க் என்ன கோல்கை உடலங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்சைம்கள், ஹார்மோன்கள், நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்ம உடலுக்குள்ள உண்டு. அந்த என்சைம்கள் ஹார்மோன்கள் இருந்துச்சுனா தான் நம்மளுடைய உடல் வந்து செயல்படும் சரியா. அப்போ அந்த என்சைம்கள் ஹார்மோன்கள் உற்பத்தி பண்ணக்கூடியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது கோல்கை உடலங்களுடைய பணி. இது ரெண்டாவது பணி. மூன்றாவது பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லைசோசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பார்க்குறோம்ல, இந்த லைசோசோம்கள் உற்பத்திக்கு யார் பங்கேற்பா அந்த லைசோசோம் உருவாக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கோல்கை உடலங்கள். லைசோசோம் உற்பத்திக்கு உதவுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோல்கை உடலங்கள். மூன்று பணிகள். முதல் முக்கியமான பணிகள் புரோட்டீன் ஸ்டோரேஜ், ரெண்டாவது லைசோசோம் ஃபார்மேஷன், தேர்டு என்சைம் அண்ட் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணக்கூடியது. இது இதோடைய முக்கியமான பணிகள். இதில் கோல்கை உடலங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு பணி என்ன, புரோட்டீன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி கிளைகோ புரோட்டீன் கிளைகோ லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளைகோ புரதங்கள் கிளைகோ லிப்பிடுகளை உற்பத்தி பண்ணக்கூடியது யாருடைய பொறுப்புன்னு பார்க்கும்போது கோல்கை உடலங்களுடைய பணி. இதெல்லாம் நம்ம இந்த மைக் இந்த நுண் உறுப்புகள் செல் ஆர்கனல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸாக வந்து பார்க்கலாம். அடுத்து இது எல்லாமே எதில் இருக்கு, நியூக்ளியஸ் உட்பட எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. சைட்டோபிளாசம்ன்றது ஏற்கனவே நிறைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன், அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இதில் தான் இந்த பொருட்கள் எல்லாம் மிதந்துட்டு இருக்கு செல்களுக்குள்ளே. நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் தான் என்ன சொல்லலாம், சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம்க்கு என்ன ஃபங்க்ஷன், வரக்கூடிய நியூட்ரியன்ஸ் உள்ள என்ன பொருட்கள்லாம் வருதோ அல்லது உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போகிறது, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்த சைட்டோசோம்ஸ், சாரி நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது ஒரு ரோட் மாதிரி, ஒரு பில்டிங் இருக்குது, வாட்ச்மேன் தான் பிளாஸ்மா மெம்பரேன், அந்த வால் தான் செல் வால்னு பார்த்துருக்கோம். உள்ளே ஏதாவது ஒரு மெட்டீரியல் வருது, அந்த மெட்டீரியல் எது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும், சைட்டோபிளாசம்ன்ற ரோடு வழியாக போகும். சைட்டோபிளாசம்ன்ற ரோடும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றதும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய பொறுப்பும் வகிக்கும். இதுதான் டோட்டலாக நம்ம செல் ஆர்கனல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபர்தராக இன்னும் பிளாஸ்டிடுகளுடைய வகைகள் பற்றியும், பிளாஸ்டிடுகளில் குளோரோ பிளாஸ்டிகளை பற்றியும், அதே மாதிரி ரைபோசோம்கள் பற்றியும் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு தர, மைட்டோகாண்ட்ரியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தினாலே போதும், உங்களுக்கு செல்கள் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்த மாதிரி. இது இதுக்கு அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வீடியோஸாக உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.